உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகன் தமிழ், நான் உங்கள் மோகன். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 6 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பற்றி நான் உங்களுக்காக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ், அதனால் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு கடைசி வரும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ண மாட்டாதீங்க, நம்ம கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணினா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் அங்கே மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா அதுக்கடுத்து நான் வீடியோஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கேட்டிங்களோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க, இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ப்ளோ பண்ணுற இந்த அப்ளிகேஷன். இது ஒரு வால்பேப்பருக்கான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் ஆன மாதிரி நமக்கு வந்து வால்பேப்பரை வந்து டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வேவ் ஃபார்மேட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து ஆமல் வால்பேப்பர்ஸ் பார்த்துருக்கலையா, அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் எந்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் ரேட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட் வந்து பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இல்லை 35 இல்லை 40 வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு பிறகு இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஃப்ரேம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வே ஃபார்மேட் இருக்குது. வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா செட் ஆன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வெளியே போய் பார்க்கலாம் வால்பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த லைவ் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது மாதிரி பார்த்தா வந்து ஆமல்டில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்காது, பட் இந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஒன்லைன் என்ற இந்த அப்ளிகேஷன். இது ஒரு பசில் கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் டு க்ரீன் டாட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லைனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கணும். இப்போ ப்ளூ லைன் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வலிச்சிட்டு போயிருக்கு, அதுக்கு மேலேயே அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா போகாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பசில் கேம் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக நமக்கு தெரியறதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டேன், பட் தெரியாத அடுத்த லெவல் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த லைனுக்கு மேலே லைன் வராது, வராத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் பேக் போயிட்டு பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் வந்து அமைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ அடுத்தது வந்துச்சு பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது நீங்கள் வந்து அமைக்கிறதுக்கு, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அமைஞ்சு போச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த லெவல் போகும்போது ரொம்ப டஃப் கொடுப்பாங்க இந்த கேமில். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஜே டச் என்ற இந்த அப்ளிகேஷன். நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஃபோராக செட்டாக வந்து பண்ணிக்கணும். ஸோ டபுள் டேப், சிங்கிள் டேப், லாங் ப்ரஸ், லெஃப்ட் ஸ்வைப், ரைட் ஸ்வைப் அப்படிலாம் ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி என்ன மாதிரி ஆக்ஷன் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பார்த்து நாங்கள் நடக்கணும் அப்படின்றது பிஃபோராக நீங்கள் செட் வந்து பண்ணிக்கணும். நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, பர்மிஷன் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆனதாகும். இந்த ரிங் நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது, சிங்கிள் டேப் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் வந்து நடைபெறும். நான் மேலே ஸ்வைப் பண்ணணும்னா நமக்கு வந்து ஆஃப் ஆகணும் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் சைடு கிளிக் பண்ணும்போது லாஸ்ட் நான் யூஸ் பண்ண அப்ளிகேஷனும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து ஹோம் பேஜும் ஓப்பன் ஆகணும். கீழே ஸ்வைப் பண்ணும்போது அந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அமைஞ்சு போச்சு. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஓவால் என்ற வால்பேப்பருக்கான இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளோட பார்த்தீங்கன்னா வந்து வருது. அப்படிப்பட்ட மொபைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிற வகையில் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. உள்ளே ரொம்ப குவாலிட்டியான 4K வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மறக்காமல் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேயாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஐந்தது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஸ்கூல் பிளானர் என்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் பசங்களோட டைம் டேபிள் என்ன, அஜெண்டா என்ன, கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த சார்ஸ் எந்தெந்த டைமுக்கு வருவாங்க போன்ற எல்லா தகவலையும் பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோராக நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அஜெண்டா நான் வந்து கிளிக் பண்ணிருக்கேன், இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அந்த டேட்டும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிமைண்டர் வேணும் அப்படின்னு நினச்சாலும் ரிமைண்டரும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எக்ஸாக்ட் டைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவே அடிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி கேலண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோராக நீங்கள் வந்து செட் ஆனது பண்ணிக்கலாம் எக்ஸாம் டேட் எல்லாம் கொடுத்து. அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் சப்ஜெக்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைம்லேருந்து எந்தெந்த டைம் இருக்கும், எந்தெந்த சார்ஸ் எல்லாம் வருவாங்க, எந்தெந்த கிளாஸஸ் எல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோராக டைமிங்கோட நீங்கள் செட் ஆனது பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆடும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஹை எஜுகேஷன் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து மேத்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 3 நீங்கள் டேப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து மேத்ஸ் சப்ஜெக்ட் மேத்ஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, கீழே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணேன்னா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஃபார்முலாஸ் அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடான நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆனதாகுது. இதே மாதிரி கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான ஃபார்முலாஸ் இருந்தாலும் சரி அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் ஆனது பண்ணும்போது நீங்கள் எந்த ரிலேட்டடான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அது ரிலேட்டடான கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்தா வந்து மேத்ஸ் ரிலேட்டடான ஆல் இன் ஒன் கால்குலேட்டர் தான் நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கால்குலேட்டர் வேணுமோ அந்த கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன், அதை பேஸ் பண்ணி போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்து மட்டும் பண்ணுங்கள். சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ மறக்காம உங்கள் டவுட்ஸை ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் போயிட்டு மறக்காம கொஸ்டின்ஸ் வந்து கொடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி நான் அடுத்த டைம் நம்ம புதிய வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு எடுப்பது நான் ரொம்ப நன்றி, வணக்கம். Damn.